ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்ஆர் கிரியேஷன். நான் உங்க திருமணி. கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தும்பை பூவை வெள்ளாட்டு பாலுடன் கலந்து காய்ச்சி வடிகட்டி குடித்து வந்தால் கர்ப்பப்பை நோய் குணமாகிவிடும். ஒரு மண்டலம் அளவு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடிக்க வேண்டும். அதிக இரத்தப்போக்கு பிரச்சனை இருப்பவர்கள் தும்பை இலையை சுத்தம் செய்து எலுமிச்சை சாறு சேர்த்து அரைத்து நல்லெண்ணெயில் குழைத்து வெறும் வயிற்றில் சாப்பிட்டால் இரத்தப்போக்கு குறையும். அதிக தாகம் எடுக்கும் கோடையில் காலை வேளையில் தும்பை பூவை கசக்கி சாறு பிழிந்து ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்து அதே அளவு தேன் கலந்து குழைத்து சாப்பிட்டால் நாள் முழுக்க வறட்சி, தாகம், அசதி போன்றவை நீங்கும் என்கிறார்கள் சித்த மருத்துவர்கள். தினமும் தலைக்கு குளிக்கும் ஆண்கள், அடிக்கடி தலைக்கு குளிக்கும் பெண்கள்தால் கபாலத்தில் நீர்க்கோர்வை பிரச்சினைக்கு உள்ளாவார்கள். இவர்கள் தும்பை இலையை நீர் விடாமல் அரைத்து அந்த சாற்றை எடுத்து மூக்கு துவாரங்களில் 2 அல்லது 3 சொட்டுக்கள் உள்ளுக்குள் விட்டு அல்லது உறிஞ்சி கொள்ள வேண்டும். அரை மணி நேரத்தில் தலையில் இருக்கும் நீர் மொத்தமும் மூக்கின் வழியாக உறிஞ்சி வெளியேறிவிடும். தும்பை பூவையும் ஆடு திண்டா பாலை விதையையும் அரைத்து கொடுத்து பசும்பால் பருகி வர ஆண்மை அதிகரிக்கும். தும்பை சாறு, முசுமுசுக்கை சாறு, வல்லாரை சாறு இவைகளில் சீரகத்தை தனித்தனியே ஆற வைத்து உலர்த்தி சூரணம் செய்து கொடுத்து வர இதய பலவீனம் நீங்கிவிடும். காய்ச்சலுக்கு பின் ஏற்பட்ட சோர்வுகளும் தீர்ந்துவிடும். பசி அதிகரிக்கும், காமாலை குணமாகும், பித்தமயக்கம், வாந்தி குணமாகும். தும்பை வேர், தைவேளை இலை, ஈர வெங்காயம் 3 அரைத்து வைத்து கட்ட பௌத்திரம் குணமாகும். நன்றி.